ஜோதி சேனல்லேருந்து ஜோதி பேசுகிறேங்க. இன்றைக்கி சேனக்கிழங்குல சாஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு தேவையானது சேனக்கிழங்கு 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கு, தேங்காய் 1/4 மூடி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது அரைக்கிறது இது மட்டும்தான் அரைக்கிறது. காரத்துக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கு இருக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சு உப்பு கடுகு நம்ம போடலாம். இப்போ வெங்காயம் வணங்கட்டும். கருகப்பில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை இறக்கி வச்சுமோ போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள் வெங்காயம் வணங்கிச்சு. உப்பு தக்காளி போடுங்க. தக்காளி 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு. தக்காளி வதங்கட்டும். பாருங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொட்ட போதும். இந்த வதங்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் சோம்பு கசகசா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க இது வதங்கிடுச்சு. உப்பு நீங்கள் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் அளவாக தான் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூனும் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குறுமிளகுத்தூள் போடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. சீரகத்தூள் கொஞ்சம் போடுங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். உப்பு குறுமிளகுத்தூள் கொஞ்சம் போடுங்க. இப்போ சேனக்கிழங்கு எடுத்து போட்டுக்கோங்க. பாருங்க இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சு வருது. உப்பு நீங்கள் சேனக்கிழங்கு அதுக்குள்ளே போடுங்க. சேனக்கிழங்கு வந்து அரிக்காமல் இருக்கணும்னா 5-6 தடவையாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அரிக்காது. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சேனக்கிழங்கு ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் சேனக்கிழங்கு ஒமேகா 3 இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைங்க. வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். பாருங்கள் இதை நல்லா வதக்கி விட்டு 1-5 நிமிஷம் வதங்கட்டும். அந்த மசாலாவில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்பு நீங்கள் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. மூடி வைங்க. வேகட்டும். பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம்ல, சோம்பு 1 ஸ்பூனு கசகசா 1 ஸ்பூனு தேங்காய் 1/4 மூடி போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஊற்றலாங்க.
ஊற்றிட்டு இது களை கொடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்த முன்னாடி நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாயிடும். இது கொதிச்ச முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க சேனக்கிழங்கு சாப்ஸ். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. பாருங்கள் இப்போ கொதிக்குது. இப்போ நீங்கள் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மூடி வச்சுருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க சேனக்கிழங்கு சாப்ஸ் ரெடி. நன்றி, வணக்கம்.